குழந்தைங்க இருந்தா குழந்தைகளுக்கான செய்தி சொல்ல, எல்லாம் குழந்தைகளின் பெற்றோர்கள் இருக்கீங்க, எல்லாம் நேற்றைய குழந்தைகள் நீங்க. உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். இன்னைக்கு வந்து குழந்தைகள் பாட புத்தகங்களை தாண்டி வேற புத்தகங்களை படித்தாலே பதறி போகிற பல பெற்றோர்களை நான் பார்த்திருக்கேன். சார் 9வது படிக்கிறான் சார், காதல் கவிதை எழுதுறான் சார், வரப்பா ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள் கவிதை குழந்தை காதல் கவிதை எழுதுகிறது என்றால் அது காதலை சரியாக புரிந்திருக்கிறது என்று அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். புத்தகங்களை படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். நாம் குழந்தைகளை முதலில் நம்ப வேண்டும். முன்னாடியெல்லாம் என்ன சொன்னான், டிவி பார்த்து குழந்தைங்க கெட்டு போகிறாங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறான், கையில் செல்ஃபோனை வச்சுட்டு என்னேரும் பார்க்குறான், இவன் எப்படி படிப்பான் என்கிற. தயவுசெய்து குழந்தைகளின் கையில் இருக்கிற செல்ஃபோனை பிடுங்க வேண்டாம், அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுங்கள். நீங்களும் புத்தகங்களை எடுத்து படிங்கள். எந்த குழந்தை புத்தகம் படிக்கிறதோ அந்த குழந்தை கெட்டு போகாது. உங்கள் குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வளர வேண்டுமென்றால் குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். காலமறிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெற்றிகரமான 5வது ஆண்டாக புதுக்கோட்டை மண்ணில் நடைபெறுகிற அறிவு திருவிழாவாம் புத்தக திருவிழாவில் 5 ஆண்டுகளும் நானும் உங்களோடு இருந்தேன் என்கிற பெருமையோடு உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். 1வது ஆண்டில் ஒரு பார்வையாளனாக, அடுத்த ஆண்டில் ஒரு பங்கேற்பாளனாக, அதற்கும் அடுத்த ஆண்டில் ஒரு புத்தகத்துக்கு பரிசு பெறுவனாக, இன்றைக்கு ஒன்றிய அரசு தந்திருக்கிற புத்தகத்திற்கான பாராட்டு விழா என்று புதுக்கோட்டை மண்ணோடும் மக்களோடும் நானும் இணைந்து நிற்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். எங்கள் வீட்டின் நடுக்கூடத்தில் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம், என் அம்மாவும் அப்பாவும் இருக்கிற புகைப்படம். எனக்கு சிறு வயதிலிருந்தே அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தேகம் அடிக்கடி வரும், ஏன் இந்த படம் இப்படி இருக்குன்னு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என் அப்பாவும் அம்மாவும் சம உயரத்தில் இருப்பது மாதிரி அந்த புகைப்படம் இருக்கும். யதார்த்தத்தில் எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா குள்ளம், ஒரு அடி குறைச்சி எங்கள் அப்பா. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், எப்படி ரெண்டு பேரும் சம உயரத்தில் இருக்காங்கன்னு. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பேசும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இது என்னம்மா அப்பா உன்னை விட கம்மியான குள்ளமாக இருக்காரு, இந்த படத்தில் ரெண்டு பேரும் சமமாக இருக்கே என்று சொன்னபோது எங்கள் அம்மா சொன்னார், பின்னாடி இருக்கிற கிணத்து படிக்கட்டு மேலே அப்பா ஏறி நின்னார், நான் கீழே நின்னண்டா சமமாக தெரிகிறேன்னாங்க. ஆனால் நண்பர்களே, என் வாழ்க்கையில் என் அண்ணன் என் சகோதரி எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி உயரமானவர்கள், நான் எங்கள் அப்பாவை போல் குள்ளமானவன், குள்ளமாக இருக்கிறேன் என்பதற்காக நான் ஒருபோர் வருத்தப்பட்டதில்லை. ஆளுயர மாலையை போடும்போது, அதுவும் அண்ணன் ஆதவன் தீட்சன் என் காதலிக்கு வந்து உன்னை விட இந்த மாலை கொஞ்சம் உயரமாக இருக்கிறது என்று சொன்னபோது முதன் முதலாக இன்னும் கொஞ்சம் உயரமாக பிறந்திருக்கலாமோ என்று நினைத்தேன். ஏனென்றால் இந்த புதுக்கோட்டை மண்ணோட உறவும் நட்பும் என்பது ஆழமானது. இந்தியாவின் தலைநகராக 200 ஆண்டுகள் இருந்த கொல்கத்தாவின் தலைநகரில், அதுவும் தேசிய நூலகத்தில் இந்த விருதை எனக்கு பெற்றபோது என்னை அறிமுகப்படுத்தியவர் புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர் என்றார். நான் விருதை வாங்கி கொண்டு இடத்திற்கு கூட போகவில்லை, கூட்டத்தின் கடைசியில் இருந்த ஒருவரோடு வந்து, நான் 40 வருஷம் ஆச்சு புதுக்கோட்டையிலிருந்து வந்து, என் பேர் கோவிந்தராஜ் என்று கை கொடுத்தார். இந்த அன்பையும் பாசத்தையும் என் புதுக்கோட்டை மண்ணை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. எழுத்தாளர் கவிஞர் கே சச்சிதானந்தன், மலையாள கவிஞர், ரொம்ப அழகாக ஒரு வரி சொல்லியிருப்பார், நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்குவது எளிதல் என்று நான் அடித்து சொல்வேன், புதுக்கோட்டையில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் புதுக்கோட்டையின் ஞாபகத்தை அவனால் உதிர்த்து விட்டு வாழவே முடியாது. இன்றைக்கு உங்கள் முன்னே நான் சற்று உயரமானவராக தெரிகிறேன். இந்த புதுக்கோட்டை மண்ணை விட்டு நான் வாக்கப்பட்ட பூமியான வந்தவாசிக்கு போய் சரியாக 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனது முதல் நூலை நிலவன் அவர்கள் சொன்னது போல 1990 விரல் நுனியில் வானம் என்கிற ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட்டேன். இந்த மண்ணை விட்டு நான் போகும்போது வெறும் 3 புத்தகங்களை எழுதியவனாக வந்தவாசிக்கு போனேன். இன்றைக்கு 50 புத்தகங்களின் மேலே நிற்பதினால் உங்களுக்கு நான் கொஞ்சம் உயரமாக தெரியலாம். ஆனால் இந்த 50 புத்தகம் என்பது நான் எழுதிய புத்தகங்கள் என்றாலும் கூட என்னை எழுத வைத்தவர்கள் இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் தான். நான் படிக்கிற காலத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு எனது 10வகுப்பு மாணவர்களை பார்க்கிறேன். அவர்களை பார்க்கும்போது நான் கதைகள் எழுதும் போதும் கவிதைகளை சொல்லும் போதும் நன்றாக இருக்கு எழுது என்று சொன்னவர்கள். அதே போல இந்த நகர்மன்ற கட்டிடம், இதே நகர்மன்ற கட்டிடத்தில் 1990 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடந்தபோது நான் ஒரு பத்திரிகையாளனாக விடியல் என்கிற பத்திரிகையை 10வகுப்பு படிக்கும் போதே நடத்தி கொண்டிருந்தேன். எனது நண்பர்களோடு உட்கார்ந்து இதே மாநாட்டில் அதை விமர்சனம் பண்ணேன். ஓ, விமர்சனம் பண்ணுகிறீர்களா என்று கவிஞர் கந்தர்வன் முத்துநிலவன் போன்ற சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் தான் தொடர்ந்து எழுத முடியும் என்கிற நம்பிக்கையை எனக்கு
எனக்கு விதைத்தது. அப்படி புதுக்கோட்டையின் ஒவ்வொரு மண்ணின் தோழர்களின் பாராட்டும் வாழ்த்தும் தான் என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், புதுக்கோட்டையிலிருந்து நான் கற்றதும் பெற்றதிலிருந்து சில துளிகளை தான் எழுத்தாக எழுதியிருக்கிறேன். இன்னும் எழுத தொடங்கினால் சாகித்ய அகாடமி என்ன அதைவிட பெரிய பெரிய விருதுகள் வரும். ஆனால் எழுதுவதற்கான காலமும் வாய்ப்பும் கனியும் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தி, இந்த 2022 ஆண்டுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் நண்பு சகா செல்வ புவியரசன் சொன்னது போல, புதுக்கோட்டை மண்ணில் ஆகச் சிறந்த படைப்பிலக்கியவாதிகள் இருந்திருக்கிறார்கள். நாம் எழுத்தாளர் திலகமாக கொண்டாடுகிற அகிலன் June 27, 1922 பிறந்தவர். அவரது நூற்றாண்டு இந்த 2022. அதே போல குழந்தை கவிஞர் என்று கொண்டாடுகிற அழவள்ளியப்பா 1922 நவம்பர் 7 பிறந்தவர். அவரின் நூற்றாண்டு இந்த ஆண்டு. இப்படி இரண்டு மகத்தான ஆளுமைகள் பிறந்த புதுக்கோட்டை மண்ணிலிருந்து நானும் அவர்களின் வழியே இந்த விருதை பெற்றிருக்கிறேன் என்பதை அந்த நம் முன்னோடியான ஆளுமைகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். 1963 ஆண்டு எழுத்தாளர் அகிலன் எழுதிய வேங்கையின் மைந்தன் என்கிற புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. நண்பர்களே, கிட்டத்தட்ட இந்த 55 ஆண்டுகளில் புதுக்கோட்டையின் ஒரு ஆளுமைகளுக்கும் அந்த விருது கிடைக்கவில்லை என்பது பெருந்துயரம். கந்தர்வன் இருந்திருந்தால், பாலா இருந்திருந்தால் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பல எழுத்தாளர்களுக்கு அந்த விருது கிடைக்கும். அதன் தொடர்ச்சியான புள்ளியை நான் இந்த 55 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நிறைவாக ஒரு செய்தி, ஏன்னா குழந்தைங்க இருந்தால் குழந்தைகளுக்கான செய்தி சொல்ல, எல்லாம் குழந்தைகளின் பெற்றோர்கள் இருக்கீங்க, எல்லாம் நேற்றைய குழந்தைகள். உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். இன்னைக்கு வந்து குழந்தைகள் பாட புத்தகங்களை தாண்டி வேற புத்தகங்களை படித்தாலே பதறி போகிற பல பெற்றோர்களை நான் பார்த்திருக்கேன். சார், 9வது படிக்கிறான் சார், காதல் கவிதை எழுதுறான் சார், வரப்பா. ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள் கவிதை குழந்தை காதல் கவிதை எழுதுகிறது என்றால் அது காதலை சரியாக புரிந்திருக்கிறது என்று அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். புத்தகங்களை படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். நாம் குழந்தைகளின் முதலில் நம்ப வேண்டும். முன்னாடியெல்லாம் என்ன சொன்னோம், டிவி பார்த்து குழந்தைங்க கெட்டு போகிறாங்கன்னா. இப்போ என்ன சொல்கிறான், கையில் செல்ஃபோனை வச்சுட்டு என்னேரும் பார்க்குறான், இவன் எப்படி படிப்பான் என்கிற. தயவுசெய்து குழந்தைகளின் கையில் இருக்கிற செல்ஃபோனை பிடுங்க வேண்டாம். அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுங்கள். நீங்களும் புத்தகங்களை எடுத்து படிங்கள். எந்த குழந்தை புத்தகம் படிக்கிறதோ அந்த குழந்தை கெட்டு போகாது. உங்கள் குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வளர வேண்டுமென்றால் குழந்தைகளின் கையில் புத்தகங்களை கொடுங்கள். புத்தகங்களை என்பவை நேற்றின் வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு செல்லும் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களின் பொக்கிசங்கள் தான் புத்தகங்கள் என்பதை புத்தகங்களுக்கு சொல்லுங்கள். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நிச்சயம் மிகச்சிறந்த குழந்தைகளாக உங்கள் குழந்தைகளும் வருவார்கள். இந்த இன்றைக்கு நான் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றிருக்கிற அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகத்துக்கு 2017 ஆண்டில் நான் எழுதிய புத்தகம், அந்த புத்தகத்துக்கு 2018 ஆண்டில் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் தமிழின் சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான பரிசினை கொடுத்தது. அது மட்டுமல்ல, நான் பிறந்த புதுக்கோட்டை மண்ணில் 2018 ஆண்டில் நடத்திய புத்தக திருவிழாவில் தமிழின் சிறந்த சிறுவர் இலக்கியம் என்ற பரிசை இதே மேடையில் புதுக்கோட்டை மண் எனக்கு தந்தது. இப்போது அந்த புத்தகத்துக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைத்திருக்கிறது. அதைவிட ஒரு சிறப்பான விருது என்னவென்றால், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட, விருப்பத்தின் காரணமாக தமிழை படித்துக் கொண்ட, கேரளாவைச் சேர்ந்த சைதன்யா என்கிற 8வகுப்பு மாணவி எனது இந்த அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கிற புத்தகத்தில் உள்ள 16 கதைகளையும் தமிழில் படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து The First Story Told by a Daughter to Her Mother என்று ஆங்கிலத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார். இப்படி குழந்தைகளின் கைகளில் புத்தகத்தை கொடுக்கும்போது மிகச்சிறந்த சமுதாயமாக மாறும். அதற்கான புள்ளிகளைத்தான் இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழாவில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தியிருக்கிறது. கதை கவிதைகள் எழுதி கொண்டிருந்த என்னை சிறுவர்கள் பக்கமும் கவனத்தை திருத்திய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு புகைப்படம் எடுக்கும் போதும் சார் கேமராவை பாருங்கள் என்று அண்ணன் டீலக்ஸ் ஞானசேகரன் சொல்லும் போது 32 ஆண்டுகளுக்கு முன்பு மூச்சிறைக்க ஓடி போய் வந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நண்பர்களையும் பார்க்கிற இந்த தினம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் வாழ்வின் மகிழ்ச்சியான தினங்களில் ஒன்று. என் தாயின் கருவறையிலிருந்து நான் வெளிவந்த தினம் இன்னொரு தினம். எனது வாழ்வின் இணையை கைப்பிடித்த தினம் அதுபோல என் வாழ்வின் மறக்க முடியாத தினங்களில் ஒன்றாக இந்த நாளும் அமைந்திருக்கிறது. இந்த நாளை என் கைகளுக்கு தந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழாவின் நண்பர்களுக்கு, அவர்களின் புழுதி படிந்த பாதங்களுக்கும் வியர்வை படிந்த கரங்களுக்கும் எனது நன்றி என்கிற மூன்றெழுத்தை பணித்து, என் குடும்பத்தின் மூத்த சகோதரர் அண்ணன் என்று சொல்லும் போதெல்லாம் தந்தையில் பாதி
அண்ணன் என்று சொல்வேன். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நிற்க முழு முதல் காரணமாக எனது மூத்த சகோதரர் அண்ணன் அண்ணாமலை அவர்களையும் அவரது குடும்பத்தினரை வணங்கி கவிஞர் ஈரோடு தமிழன் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். தினமும் தினமும் ஒரு வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடிபடி, தினமும் ஒரு வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடிபடி, தினமும் இரண்டு வரிதான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி, தினமும் மூன்று வரிதான் படிக்க முடியும் என்றால் ஹைகூப்படி, தினமும் நாலு வரிதான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி, எதுவுமே படிக்க முடியாது என்றால் எப்படி என்றால், ஆனால் புதுக்கோட்டை மக்கள் அந்த எப்படி என்பதற்கு பதில் தருவார்கள் என்று நம்பி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.